இன்னைக்கு நம்ம ஜான் ஃபிளஷர் அப்படிங்கிற இங்கிலாந்து மிஷினரி பத்தி தான் பார்க்க போறோம். இவர் லெமான் என்ற பகுதியில 1729 ஆண்டு பிறகுறாரு. இவர் சிறு வயதிலேயே அதிக பக்தியுடன் வளர்க்கப்பட்டாரு. தேவனுக்கு அதிக பயமுடையவராக காணப்பட்டாரு. தன்னை பாட்டி மூலியமா அதிகமா போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாரு. இவர் சின்ன வயசுல இருந்தே தவறான காரியங்களையோ இல்ல தப்பான பழக்கங்களையோ எதனா பார்த்தாருன்னா தலை தெரிக்க ஓடுற ஒரு பழக்கம் உடையவராக இருந்தார். இவர் வளர்ந்து வரும்போது எதனா தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னா அதுக்காக மணிக்கணக்கில் அழுது ஜபிக்கிற ஒரு பழக்கம் உடையவராக இருந்தார். பாவத்து குறித்ததான பயம் இவருக்குள்ள எப்பவுமே இருந்ததா சொல்லப்படுது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இவரு 1757 ஆண்டு ஆங்கில சபையில குருவாக பட்டம் பெற்றாரு. அன்று முதல் ஜான் வெஸ்லி அப்படிங்கிற பெரிய ஊழியக்காருக்கு உதவியாளராக இருந்தவர் தான் அந்த ஜான் ஃபிளஷர். இவர் பாவத்து குறித்து பேசும் பொழுது இவரோட பிரசங்கம் அப்போஸ்தலரோட பிரசங்கம் போல அதிகாரமுள்ளதா இருந்ததுனால அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு இவரோட பிரசங்கம் ஒரு காரணமாக இருந்தது. ஜான் ஃபிளஷர் போல பாவத்துக்கு விலகு ஓடுகிற ஒரு மகனா நம்ம இருக்கணும்.